கும்பகோணம் அருகே கொத்தங்குடி ஊராட்சியில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தொடக்கி வைத்தார். கும்பகோணம் அருகே 2022 செப்டம்பர் 15 தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5 வரை படிக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு 2023 ஆகஸ்ட் மாதம் இந்த திட்டம் கூடுதலாக பல அரசு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி காமராஜர் பிறந்த நாளான இன்று அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கு திட்டம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக கொத்தாங்குடி ஊராட்சி ஒன்றிய உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முத்துசெல்வம் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து அவரும் மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். இதில் ஒன்றிய பொருளாளர் இளங்கோவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சண்முகம், தியாகராஜன், அனிதா செல்வராஜ், மாவட்ட பிரதிநிதி அன்பழகன், அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராஜலட்சுமி வீரபாண்டியன், தலைமை ஆசிரியர் தையல் நாயகி மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.